லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரைப்பட இயக்குனர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் களஞ்சியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் இன்று யூடியூபில் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை அதாவது பாரதிய ஜனதா மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசி வரக்கூடிய மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோன்னே பாஜக எதிர்ப்பு மனநிலையில் உள்ளவர்கள் இது சரியான நடவடிக்கை தாமதமான நடவடிக்கை இதை அன்னைக்கே செஞ்சுருக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க வலதுசாரி நண்பர்கள் பலர் என்ன சொல்கிறாங்க இது கருத்துரிமை இல்லையா இது ஒரு கருத்துரிமை அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அவருடைய கருத்துன்னு ஒன்று இருக்காது அவர் சொல்கிறாரு அந்த கருத்தை சொன்னதுக்காக நீங்கள் கைது செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன வலதுசாரிகளை விமர்சிக்கிறீங்க அவர் கருத்தை நீங்கள் விமர்சிக்கலாமா இது அவருடைய கருத்துரிமை அதுக்கு நீங்கள் கைது செய்யக்கூடாதுன்னு வலதுசாரி தரப்பிலிருந்து ஒரு கருத்து வருது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதை வந்து வால்டர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உனது கருத்தை நான் முற்றிலும் வரிக்கு வரி எதிர்க்கிறேன் அதே நேரத்தில் அந்த கருத்தை சொல்லுவதற்கான உனது கருத்து சுதந்திரத்தை பெற்றுக்கொடுப்பதற்காக நான் எனது உயிரை கொடுப்பேன் அப்படிங்கிறார் அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய குடிமகனாக இருக்கிற எல்லாருக்குமே பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் படிக்கிற சுதந்திரம் இது போன்ற பல்வேறு சுதந்திரங்கள் நமக்கு வந்து இருக்கு அந்த வகையில் எதிர்கருத்து சொல்வதற்கான சுதந்திரமும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து இருக்குது அது குறிப்பாக இன்றைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா ஒரு நொடிக்கு நொடி வருகிற செய்திகளை உடனடியாக எனது கருத்தை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு 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 இந்த டிஜிட்டல் யுகம் வந்து இன்றைக்கி எனக்கு அப்படியான ஒரு ஒரு உரிமையே கொடுத்துருக்கு நான் வந்து என்னுடைய கருத்தை குரல் பதியாகவும் பண்ணலாம் எழுத்துலேயும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற சுதந்திரம் எனக்கு வந்து இருக்குது அப்போது ஆட்சியாளர்கள் இந்த க கருத் எதிர்கருத்து சொல்கிறவர்களை கைது செய்து அவர்களை வந்து அடக்குவது அல்லது வந்து சொல்லக்கூடாது என்று அவர்களை வந்து க க சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா நேரங்களிலையும் முழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு படுது நான் என்னுடைய கருத்தை எதிர்கருத்தை சொல்லுவதற்கான உரிமை எனக்கு இருக்கும்போது அதை நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஆட்சியாளர்களை மிக தரக்குறைவாக பேசுவது மூன்றாம் தரமாக விமர்சிப்பது கீழ்த்தரமாக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இதை ஒருபோதும் ஏற்க முடியாது அதை வந்து ஏற்றுக்கொள்கிற அளவுக்கான வலதுசாரி நான் கிடையாது அதே நேரத்தில் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது கருத்தை சொல்வதற்கான உரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கருத்தை சொல்வதற்கான உரிமை எல்லோருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிறது ரொம்ப அடிப்படையான அனைவருக்கும் இருக்க வேண்டியது ஏன்னா அது இல்லைன்னா நாட்டுல இருக்க முடியாது ஆமா ஒரு அரசை எதிர்த்து நீ பேசக்கூடாதுன்னா ஏன்னா விமர்சிக்கக்கூடிய உரிமைங்கிறது அடிப்படையான வாழ்வாதார உரிமை ஆனால் மாரிதாஸ் அவர்களுடைய வலையொலியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க இந்த நாட்டில் அரச பயங்கரவாதத்தால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களை வந்து விமர்சிப்பது சிறுபான்மை மக்கள் பட்டியல் சமூகத்துக்காக போராடுகிற தலைவர்கள் தேசிய இன விடுதலைக்காக போராடுகிற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பெரியாரி அமைப்புகள் அம்பேத்கரி அமைப்புகள் இவர்களை நோக்கி இவர்கள் அனைவரும் தேச துரோகிகள் தேச விரோதிகள் பாகிஸ்தான் பணம் வாங்கிட்டு சர்ச் ஆண்டி இந்தியன்ஸ் சர்ச்சில பணம் வாங்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கிற அந்த டோன்லதான் தொடர்ச்சியா பதிவிட்டு வந்தார் இன்று அவர் பதிவிட்டது அந்த அந்த பதிவிட்டுக்கெல்லாம் அவருக்கு வந்து கைது நடவடிக்கை இல்லை ஆனா அதுக்கே கைது செய்யணும்னு பலரும் சொன்னாங்க நீங்க சொல்ற மாதிரி சரி ஓகே நான் வந்து ஒரு புனிதன் கிடையாது என்னை விமர்சிக்கவும் அவனுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஜனநாயக பண்புன்னு கூட எடுத்துக்குவோம் இதுவரையும் கைது செய்யாததை இன்று அவர் போட்டது என்னன்னா நேற்று பிபின் ராவத் மரியாதைக்குரிய முதல் முப்படை தளபதி அவர்கள் விமான விபத்துல இருந்திருக்காரு நாடே அதுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கும் இந்த விபத்துக்கும் தொடர்பு இருக்கு இதே மாதிரிதானே நீங்க ராஜீவ்காந்தியும் உங்களுக்கு நடந்தது அப்படின்னு அவர் லிங்க் பண்ணி பேசினது இருக்கு பாத்தீங்களா இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தையும் ஒரு அவதூறையும் கருத்துரிமை அப்படிங்கிறது வேற களஞ்சியத்தை விமர்சிக்க உரிமை உண்டு அதை நீங்களே சொன்னீங்க என்ன யாரை வேணாலும் விமர்சிக்கலாம் ஆனால் களஞ்சியம் மீது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு ஒரு ஐம்பது கோடியை அவர் கொள்ளையடிச்சிட்டாரு ஒரு கொலை செஞ்சிட்டாரு இந்த கலவரத்துக்கு காரணமே இவர் தான்னு எந்த ஆதாரமும் தன்னுடைய கையில் இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்தவுடனே ஒரு பழி சொல்வது இருக்குல்ல இதை எப்படி நம்ம ஒரு கருத்துரிமைன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை இன்றைக்கி வந்து இந்திய நாடே நம்முடைய அந்த முப்படை தளபதி முதன்மை தளபதியாக இருக்கிற ஐயா ராவத் அவர்களினுடைய அந்த மரணத்தில் அதிர்ச்சி அடைஞ்சு நாம் எல்லாம் உறைஞ்சி உட்காந்துட்ருக்க ஒரு சூழலில் கிட்டத்தட்ட எல்லா முப்படைகளினுடைய தலைவர்கள் அரசு இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே அது வந்து ஒரு ஒரு விபத்து அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாரிதாஸ் அவர்கள் இது இந்த விபத்துக்கும் திமுக அரசுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருந்தால் நான் பார்க்கல அப்படி பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது வந்து மிகப்பெரிய குற்றம் அதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அது ஏற்புடையது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுக்கும் முப்படையினுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது வந்து மத்திய அரசினுடைய க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு விடயம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் ரெண்டாவது எந்த வகையிலும் இந்த ம ஐயா பிபின் ராவத் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கோ தமிழக மக்களுக்கோ ஊறு விளைவிச்சவர் கிடையாது அப்படியான குற்றச்சாட்டு எதுவும் எனது சிற்ற அப்படி ஒரு அரசியலே இல்லை இல்லை அப்படிங்கும்போது இதை சும்மா நீங்கள் வந்து சங்கியாக இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கப்பரிவர் இயக்கங்களினுடைய பிரதிநிதியாக நீங்கள் தொடர்ச்சியாக இணையதளங்களில் செயல்படுறதுனால மாநில அரசின் மீது இப்படியான ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் கைது செய்யப்படணும் அந்த குற்றச்சாட்டை நிரூபணம் செய்வதற்கு நீங்கள் வந்து கோர்ட்ல வந்து அதை நிரூபணம் செய்யணும் அப்படியான பொறுப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அவரு ஜம்மு காஷ்மீருடைய பதட்ட நிலைக்கு தமிழ்நாடு வந்துருச்சுங்கிற அளவுக்கு போட்டிருக்கிறார் அதை தான் நான் சொல்றேன் இந்த விபத்துக்கும் ஜம்மு காஷ்மீரா தமிழ்நாடு மாறுறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இல்லை திமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ ஆளும் அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்குற உரிமை பத்திரிகையாளர்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு இவருக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு 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 ஏன்னா நீங்கள் எங்களை எங்களை ஆட்சி செய்கிறீங்க உங்கள் ஆட்சியில் இது சரியில்லை அது சரியில்லை இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடிய உரிமை ஒரு குடிமகனுக்கு உண்டு அது வேணும் இவருடைய கேள்வி என்றுமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்தும் ஒரு சாமானியர் மனநிலையிலிருந்தும் கேட்டது கிடையாது இவ் இவங்க வந்து முழுக்க ஒரு வலதுசாரி மனநிலையிலிருந்து அவர் பேசியிருக்கார் அதுக்கு கூட உரிமை உண்டு நீங்கள் சொன்னீங்க ஏன்னா உங்களுக்கு கடவுள் நம்பி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் பெரியாரத்தை பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளராக இருக்கலாம் அதுக்காக கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாரையும் நீங்கள் தொழுகக்கூடாது நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது ஒரு ஜனநாயக தந்தை பெரியார் சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் தந்தை பெரியார் அவர்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை என்று சொல்லி கடுமையான பகுத்தறிவு பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் ஆனால் அவரே கோவிலில் மற்றவர்களுக்கான வணங்கும் உரிமையை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக போராடி இருக்கார் உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த நிலையில இந்த பிரச்சனையை முடியாது சொன்னதுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஒரு கட்சியை ஒரு இதை விமர்சிக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தத்துவத்தை விமர்சிக்கிறார் அவர் அதாவது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக உள்ள இடதுசாரி சிந்தனை முற்போக்கு சிந்தனையை முழுக்க அவர் விமர்சிக்கிறார் இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான சொல்லமா என்ன சொல்றாரு இதுல என்ன இருக்கு எனக்கும் மாரிதாஸ் வந்து முழுக்க முரண்பட்டவர் தான் ஆனால் அதுக்காக கருத்து சொல்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா அப்படின்னு சாட்டை துறைமுருகன் கைதையும் இதையும் ஒன்றாக இணைத்து பார்த்து இல்லை அதான் அது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வாழ்டரோட ஒரு உதாரணம் உலகத்தில் யாராக இருந்தாலும் அதை சொல்லுவாங்க அந்த உதாரணத்தின் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ நான் கூட திமுகவுக்கு எதிராக மாரிதாஸ் வந்து ஒரு கருத்து பதிவு செஞ்சுருக்காரு திமுகவினுடைய ஒரு கொள்கையை அவர் வந்து ப எதிர்த்து பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் நானும் இப்போ உங்ககிட்ட வந்து எதிர்த்து தான் இருப்பேன் ஆனால் ஒரு நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்திய அளவில் அதிர்ச்சி ஊட்டி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது சாதாரண நிலையம் கிடையாது ஒரு நாட்டினுடைய ஒரு முப்படை தளபதி தன்னோடு போன தன்னுடைய சகாக்களோடு அவர் வந்து விபத்துக்கு உள்ளாகி இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறது இருக்குல்ல நானாக ஒரு கருத்தை சொல்கிறதுக்குல்ல அது ரொம்ப பெரிய ஒரு தவறை வந்து ஏற்பட்டுவிடும் அப்படி நீங்கள் சொல்லியிருந்தது அப்படின்னு சொன்னால் அது மாபெரும் குற்றத்துக்கு உரியது அதை நிரூபித்து ஆக வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது இல்லைன்னா அவரை தூக்கி வந்து குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள போடணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற ஒரு விப ஒரு 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 என்ஜின் கோளாறால் எந்திர கோளாறால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விபத்தை உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எதிர்கருத்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு நியாயமற்ற முறையில் ஆதாரமற்ற முறையில் தரவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு மாநில அரசின் மீது குற்றம் சுமத்துறது அப்படிங்கிறது ஏற்புடையதல்ல ஏன்னா அந்த மாநில அரசு என்பது நான் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த அரசு அதன் மீது நீ ஆதாரமற்ற இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நீ வந்து முன்வைக்கிற அப்படின்னு சொன்னால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு அதனால் நான் சொல்கிறேன் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்ததற்காக கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த கைதை நான் வரவேற்கிறேன் ஆனால் சீமானவர்கள் வந்து அதை கருத்துரிமைன்னு தான் சொல்கிறாங்க மாரிதாஸ் அப்படி கருத்து சொல்லட்டுமே கருத்து சொன்னாலேன்னா அவர் வார்த்தை சொல்கிறார் அப்போ நாங்கள் பேசவே கூடாதா எங்களை எங்களை பேசவே முடியும் பேசினாலே எங்கள் மீது கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னா நாங்கள் என்ன இது இல்லை அது எந்த அடிப்படையில் வந்து சீமான் வந்து சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டை துறைமுருகன் மேடையில் வந்து பேசுகிற போது ஒரு ஒரு அறச்சீற்றத்தில் இது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கேரளாவால் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு இளைஞனுடைய அந்த அறச்சீற்றத்தில் அவன் வந்து கோவப்பட்டு பேசிட்டான் அதற்காக வந்து அவனை வந்து கைது செஞ்சாங்க இல்லையா அது போல் யாருமே பேச முடியாத ஒரு நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுவிடும் கருத்தை சொல்லுவதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சீமானவர்கள் இதை வந்து மறுத்திருக்கலாம் இப்போ நான் கூட இப்போ இந்த மாரிதாசினுடைய இஷ்யூவை பற்றி பேசுகிற போது எனக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுங்களா நீங்கள் சொன்ன செய்தியை எனக்கு சொல்லலை நான் அந்த வேலைகள் இருக்கிறதுனால சில நண்பர்கள் என்கிட்ட வந்து பேசும்போது ராமநாதபுரத்தில் கமுதிக்கு பக்கத்தில் ஒரு பையன் ஒரு பையன் மணிகண்டன் என்கிற ஒரு பையன் காவல்துறையினரால் துன்புறுத்தப்பட்டு அதான் அதனுடைய விளைவாக அவன் இறந்து போயிட்டான் அதை வந்து முறையாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலைங்கிறத தான் மாரிதாஸ் அவர்கள் பதிவிட்டார் அப்படிங்கிற செய்தியை தான் நான் வந்து அறிஞ்சேன் அந்த செய்தியை அவர் பதிவிட்டதுக்காக கைது செய்யப்பட்டிருந்தால் அது வந்து ஏற்புடையது அல்ல ஆனால் இது அதிலிருந்து மாறுபட்டது இல்ல அண்ணன் சீமானுக்கு அது தெரியுமே இப்ப அவர் சொன்ன விஷயம் வந்து ஜம்மு காஷ்மீர் தானே இஷ்யூவே நீ காலையில இருந்தே அதான ஜம்மு காஷ்மீர் தமிழ்நாடு காஷ்மீரா மாறிடுச்சு அவங்க ஏற்கனவே காஷ்மீர் குறித்து ஒரு வலதுசாரிகளுக்கு என்ன கருத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் காஷ்மீர் நீங்க தேசிய அரசியல் ஆதரிக்கக்கூடியவர் நீங்க எல்லாம் காஷ்மீர் அரசியல்ல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் முழுக்க எதிரான அரசியல் கொண்டவர்கள் அதுவே காஷ்மீரையே அவங்க பதட்டம்னு சொல்றாங்க க பதட்டம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தமிழ்நாடையும் காஷ்மீர் அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு இது வரும்ல இது எப்படி அண்ணன் ஏற்க முடியாது ஏற்க முடியாது அப்படி அண்ணன் சீமானுக்கு அது தெரியும் இல்லை இப்போ நியாயம் எப்படி இப்போ மாரிதாஸ் அவருடைய கருத்துக்கு அவர் முதன்மையான கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா காஷ்மீர் அரசியலே தேசிய இனத்தை ஒடுக்குதுன்னு பேசக்கூடிய ஒரு தான் நிச்சயமா பேசுதான் இங்கே உள்ள பெரியாரிஸ்டுகள் இங்க உள்ள இன்னும் சொல்ல போனால் தீவிரமான மார்க்சியவாதிகள் சிபிஎம் சிபிஐ வேற ஸ்டாண்ட் எடுப்பாங்க மற்றபடி தமிழ் தேசியவாதிகள் இவங்க எல்லாருமே காஷ்மீர் அரசியலில் வேறுபட்ட பார்வை கொண்டாங்க அதனாலதான் பிரிவினவாதி இவங்களாம் தீவிரவாதின்னு வலதுசாரிகள் எல்லாரும் பார்த்து இவங்க எல்லாருமே பிரிவினவாதி பெரியாரிஸ்ட் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த நிலையில் தமிழ்நாட்டை காஷ்மீர் அப்படின்னு சொன்னதற்காகவே சீமானவர்கள் கண்டிச்சிருக்கணும் இல்லைங்களா கண்டிச்சிருக்கணும் அது வந்து எந்த ஒரு வேலை வந்து இன்னைக்கு அவரு பஞ்சாப்ல இருக்காரு பொற்கோயில் நடக்கிற நிகழ்வில் அவர் பங்கெடுத்துட்டு இருக்காரு ஒருவேளை இந்த செய்திகள் முழுமையா அவங்களுக்கு வந்து சேரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் என்னுடைய கருத்தை நான் வந்து பதிவு செய்ய இல்லை அவர் என்ன தெளிவா சொல்றாரு தம்பி மாரிதாசின் ஆதரிக்கல சாட்டை துறைமுருகன் நம்ம கருத்து உடையவர் தம்பி மாரிதாசோட கருத்தோட முரண்படுறேன் அவர் குழம்பெல்லாம் இல்லை தெளிவாக சொல்றாரு ஆனாலும் பேசுவதற்கு உரிமை இல்லையா நாங்க பேச அடுத்த வாரத்தை நாங்க பேசவே கூடாதா பேசினா ஜெயிலான்னு அவர் சொல்றாரு அதாவது அதுதான் அப்படி வந்து நீங்க மாரிதாசு பேசிய இந்த விபின் ராவத் அவர்களினுடைய மரணத்தை வந்து செய்தது வந்து மாநில அரசு அதற்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தால் அது பெரும் குற்றம் அதற்கு யார் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன் ஆமாம் நிச்சயமாக ஏன்னா மாரிதாஸ் என்பவர் ஒரு பக்க வருத்தெடுத்த ஒரு ஆர்எஸ்எஸ்கார் அவர் ஒருபோதும் நியாயத்தின் பக்கமோ நேர்மையின் பக்கமோ அறிவின் பக்கமோ நின்றதே கிடையாது அவர் வந்து முழுதும் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் வேரில் புழு பிடித்து போன இந்துத்துவ சிந்தனைகளை தூக்கி சுமக்கிற ஒரு ஆள் அவர் வந்து விமர்சிக்கட்டும் நாம் வந்து விமர்சிக்க வேணாம்னு சொல்லலை விமர்சிக்கட்டோம் ஆனால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் முன்வைக்கக்கூடாது அதுவும் இது போன்று ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ இன்றைக்கி வந்து முப்படைகளின் தளபதி இறந்து போனதில் இங்கே யாரும் வந்து மகிழ்ச்சியெல்லாம் யாரும் அடையலை புரியுதுங்களா உங்களுக்கு அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்திய குடிமகன் யாரோடும் நேரடி தொடர்பில் வந்து எந்த தேசிய இனத்துக்கும் தீங்கு கிடையாது அவங்க நம்மெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவங்களுடைய மரணத்தில் மாநில அரசுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும் ஏன் அவங்கள மரணிக்கிறதுக்கு இவங்க எதுக்கு திட்டம் எதுக்கு திட்ட முடியும் சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தால் அது குற்றம் அதை மன்னிக்க முடியாது மாரிதாஸ் கைது செய்யப்பட்டது நியாயம் இன்னும் சொல்ல போனால் மாரிதாஸ் சரியான தரவுகளை வழக்கு நீதிமன்றத்தில் வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும் இன்னொரு இதே மாதிரியான விஷயம் தான் ஜெய்பீம்லேயும் நடந்தது ஜெய்பீம்ல இரண்டு பக்கம் நின்னாங்க ஒன்று பாமகவும் வன்னீர் சங்கமும் ஒரு பக்கம் நின்னது பெரும்பாலான பெரியாரியா அம்பேத்கர்யா மார்க்சிஸ்ட் சிந்தனைவாதிகள் ஒரு பக்கம் நின்னாங்க அப்பையும் நாம் தமிழர் வந்து இல்லை இதையும் தவிர்த்துருக்கலாம் தம்பி சூர்யாவும் அப்படி செஞ்சுருக்க மாட்டார் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழி சொன்னார் அன்புமணியோட வழியையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னது வந்து பெரிய லெவலில் விவாதமாச்சு என்னங்க அவங்க வெளிப்படையாக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிறப்பின் பெருமை ஒரு சாதியின் பெருமைன்னு பேசுகிறாங்க அவர்கள் இதில் சுற்றி சுற்றி பார்த்தா அன்புமணியின் பக்கம் தானே நிற்கிறாரு அப்படிங்கிற விமர்சனமாச்சு அப்போ அன்று அன்புமணியின் பக்கமும் நிற்கிறார் இன்றும் வந்து மாரிதாஸ் கைது குறித்து கருத்துரிமையின்னு பேசுகிறாருங்கிறப்ப சீமானுடைய போக்கை வந்து பல முற்போக்குவாதிகள் வந்து சந்தேகப்படுறாரு இல்லை அப்படி இல்லை நீங்கள் ஜெய்பீம் பிரச்சனையை பொறுத்தவரையில் தொடக்கத்தில் வந்து சீமான் அவர்கள் இதை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்க தேவையில்லை சூர்யாவை அழைத்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சூர்யாவும் அவருக்கு வந்து பதில் சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்க வேண்டியதில்லை எனக்கு தெரியாமல் அது நடந்துருச்சு நான் அதை சரி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்கலாம் இதை ரெண்டு பேருமே வந்து அரசியல் படுத்துகிறாங்க அப்படிங்கிற கருத்தை தான் முதல்ல வந்து முன் வச்சார் திரும்ப அடுத்து ஒரு நேர்காணல் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புமணி அவர்கள் ஒரு நான் இந்த மாதிரி எங்களுடைய ஜாதி எங்களுடைய ஜாதி வன்னியர் ஜாதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இவர் வந்து அதுக்கு எதிராக வந்து மன்னிப்பு கேட்காமல் இவர் ஒரு கடிதம் வந்து கொடுக்குறாரு அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் நின்று நான் பேச வேண்டிய தேவை இருக்குங்கிறது போல பேட்டி கொடுக்குற சீமான் கூட இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா கண்டிக்கிறாரு அப்படின்னா சூர்யாவை உதைத்தால் ஒரு லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னானே அவனை உத யாரை நான் ஒரு லட்ச ரூபா தர்றேன் சொன்னாமா அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதன் மூலமாக அவர் வந்து சூ ரொம்ப கடுமையான வார்த்தை அந்த வார்த்தை சூர்யாவை உதைச்சா ஒரு லட்ச ரூபா தர்றேன்னு சொல்ற சொன்னவன உதறேன் நான் ஒரு லட்ச ரூபா தர்றேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை அது ஒரு நடுநிலையானது கிடையாது அது அப்போது அந்த ஒரு சாதாரண ஒரு சினிமா பிரச்சனை இப்போ எங்களை பொறுத்தவரை சீமானும் ஒரு இயக்குனர் அப்படிங்கிற முறையில் ஒரு சாதாரண ஒரு சினிமா பிரச்சனை அந்த பிரச்சனை கேள்விப்பட்ட உடனேயே அந்த சி தயாரிப்பு தயாரிப்பாளர்கள் சைடில் அதை உடனே நீக்கிட்டாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மன்னிப்பு கேட்டது மாதிரி தான் அர்த்தம் அது நாங்கள் தெரியாமல் செஞ்சுட்டோம் எங்களை மன்னிச்சிங்கன்னு தான் அர்த்தம் அதுக்கப்புறமும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டது சரி அதை வந்து நம்ம வந்து லைட்டு அவர் கேள்வி கேட்டுட்டார் கேள்வி கேட்டது தப்புங்க சூர்யா வந்து மன்னிப்பு கேட்கலை அதுக்கு அவர் பதில் சொன்னார் அதுவும் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது பிறகு செய்யப்பட்ட தொடர்ச்சியான நிகழ்வுகள் இருக்கு இல்லையா அது என் போன்றவர்களை சூர்யாவின் பக்கம் நிற்க வேண்டிய தேவையும் அவசியத்தையும் ஏற்படுத்துச்சு நாங்கள் வந்து இந்த பக்கம் நிற்க வேண்டிய தேவை இருக்குது என்ன செஞ்சாங்க கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க அதன் பிறகு வந்து அஞ்சு கோடி ரூபா பணம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து காணம் காலகானம்னு சொல்லி யாராவது இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க சூர்யாவோட படத்தை இனிமேல் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிட்டுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கொளுத்துவோம் அப்படின்லாம் வந்து பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறாங்க இதை எதையும் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அவர்களோ ஐயா மருத்துவர் ஐயா அவர்களோ இது எதையுமே அவங்க வந்து கண்டிக்கல அப்படிங்கும்போது ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல ஒரு சின்ன பிழையை செஞ்சிட்டாங்க அந்த பிழை எல்லாருடைய கவனத்துக்கு வருவதற்கு முன்பே நீக்கப்பட்டுருச்சு நீக்கப்பட்ட பிறகும் நீங்கள் வந்து நான் வெட்டுவேன் குத்துவேன் அடிப்பேன் உதப்பேன்னு சொல்லி நீங்கள் வந்து அரசியல் செய்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை என் போன்றவர்களுக்கு இருந்துச்சு அண்ணன் சீமானுக்கு அந்த தேவை இல்லாமல் இருந்திருக்கலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம பொதுவாகவே அந்த தமிழ் தேசிய இன்று தமிழ் தேசிய அரசியலை பற்றி பிற அமைப்புகளிடம் முற்போக்கு சக்திகளிடம் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தமிழர் அரசியல்னு பேசுகிறாங்க ஆனால் சாதிய வன்கொடுமை ஆணவ படுகொலைன்னு வரும்போது ஒரு இடைநிலை சாதி பக்கம் நின்று அதை ஒரு நியாயப்படுத்துறது அல்லது விடுங்க தமிழ் சமூகத்துக்குள்ளே சண்டை வேணாங்கிற மாதிரி இப்படி தான் போகிறாங்களே ஒழிய பாதிப்பு பெருமாள் பட்டியல் சமூகத்துக்கு வரும்போது தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இடைநிலை சாதிகளை பாதுகாக்கிற அல்லது அந்த நேரத்தில் வீரியமாக அவர்களை எதிர்க்க வேண்டிய வேலையை செய்யாமல் ஒரு மௌனம் காக்கிற வேலையை செய்கிறாங்கிற விமர்சனம் இருக்குது இப்போ அண்ணன் சீமான் அவர்களுமே இப்போ உங்களுக்கு இருந்த கோபம் ஆதங்கத்தோடு அன்புமணியை விமர்சித்து ஒரு வரி கூட சொல்லலை அன்புமணியுடைய வழியும் புரிந்துக்கோங்க அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிட்டாருங்கிறப்ப அது விமர்சனம் இன்னும் வீரியமாகுது இல்லை தமிழ் தேசியவாதிகள் குறிப்பாக தமிழகத்தில் நடந்த எல்லா ஆணவ படுகொலைகளிலும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் பக்கம் நின்றுதான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்திருக்கிற அனைத்து அமைப்புகளுமே வந்து பேசுது இளவரசனுடைய படுகொலையாக இருக்கட்டும் நந்தினியினுடைய மரணமாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக நடந்த எல்லா ஆணவ படுகொலைகள்லையும் அந்த பக்கம் தான் வந்து நம்ம நிற்கிறோம் இன்றைக்கு வந்து காவல்துறையில் வந்து ஃபெலிக்ஸு ஜெயராஜ் அடித்து கொல்லப்பட்ட போதும் சரி இப்பொழுது மணிகண்டன் அடித்து கொல்லப்பட்டிருக்கும் போதும் சரி பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் இருக்காங்க அதுவும் அவங்க ஒரு ஒருத்தரும் வந்து பார்க்குற ஒரு அரசு வன்முறைன்னு வரும்போது அரசுக்கு எதிராக நிற்பது ஒரு பக்கம் அது அது கண்டிப்பாக நிற்க வேண்டியது நிற்கிறாங்க இரண்டு தமிழ் சமூகங்கள் இப்போ வன்னீர் சமூகமும் ஒரு தமிழ் குடி தான் பறையர் சமூகமும் ஒரு தமிழ் தான் நாடார் சமூகம் ஆனால் இப்போ தமிழ் சமூகத்துக்குள்ளே அந்த சாதி உணர்வு இருக்குல்ல அந்த ஆணவப்படும் இந்த மாதிரி வரும்போது வீரியமான் என்று தமிழ் தேசியவாதிகள் வந்து அந்த இடைநிலை சாதிகளையோ ஏப்பா ஏன்ப்பா நீங்க ஆதிக்க சாதி நினச்சிக்கிறீங்க நீங்கள் அவங்களும் ஒன்று தனப்பா எல்லாருமே தமிழை தனப்பா நமக்கு தாய்மொழி தமிழ் தனப்பா ஏன்ப்பா உண்மையான ஆதிக்க வர்க்கத்தை விட்டுட்டு இப்படி அடிச்சுக்கிறீங்கிற அந்த அரசியல் உரையாடலாம் அந்த அரசியலை தான் இன்னைக்கு வந்து ஏழை சாதியோடு நிகழ்த்தலங்கிறாங்க இல்லை அப்படி கிடையாது அந்த அரசியலை முன் வச்சு தான் வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க களத்தில் நிற்கிறாங்க எல்லா அரசியல் சக்திகளும் எப்படி போய் களத்தில் நிற்கிறாங்களோ அதுபோல் தமிழ் தேசிய சக்திகளும் களத்தில் வந்து நிற்கிறாங்க அதையும் தாண்டி இப்போ அண்ணன் செந்தம்லன் சீமானை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தளத்தில் தா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை வந் வந்து தே வேட்பாளர்களாக பொதுத்தளத்தில் வந்து நிறுத்துகிறார் தைரியமாக வந்து நிறுத்துகிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ சாதி பார்த்து தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னால் என் ஓட்டு எனக்கு வேண்டாம் அது தீட்டு அப்படின்னு சொல்லி மேடைகள் வந்து மு முழக்கப்படுறார் எந்த சாதியினையும் போய் எனக்கு பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எந்த சாதிரின்னு நிறுத்துறதில்லை அதே மாதிரி இந்த சாதி அந்த பகுதியில் ஆதிக்கமாக இருக்குது ஆகவே அந்த சாதியில் ஒருத்தரை நிறுத்தணும் அப்படின்னு நிறுத்துறதில்லை இப்படி தான் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் இதையெல்லாம் கவனிக்க தவறாங்க இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து இல்லை இப்போ அதாவது ஒரு விடுதலை சிறையில் இந்த பக்கம் பாமகங்கிறப்ப விடுதலை சித்திகள் பக்கம் நான் முழுமையாக நின்று பாமகவை எதிர்க்கிறேங்கிற மாதிரி இந்த இஷ்யூவில் எதிர்க்கணும்னு நான் சொல்லலை ஒரு சாதி ஒழிப்பு ஒரு இராணுவ படுகொலை இந்த மாதிரியான இஷ்யூலாம் வரும்போது இல்லைங்க இந்த இடத்துல நாங்கள் வெளிப்படையாக அந்த இடைநிலை சமூகத்தை நாங்கள் விமர்சிக்கிறோம் முழுக்க ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கிறோம் தமிழ் ஜாதினா ஒடுக்கப்பட்டவன் தான் வீரியமான தமிழ் ஜாதியாக இருக்க முடியும் சக தமிழ்னு அடிக்கிறவன் எப்படி தமிழனா இருக்க முடியும் இந்த மாதிரியான உரையாடல் வர மாதிரி நான் வந்து முன் வைக்கிறோம் தோழர் இப்போ நீங்கள் இப்போ இளவரசன் இறந்துட்டாரு இளவரசனுக்காக போய் அங்கே களத்தில் நின்று போராடி இளவரசனுக்காக வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து இதை கொஞ்சம் பேலன்ஸ்டு ட்ரை பண்ணுறாங்களோ ரெண்டு பேரும் வேணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்களோ பாமக விடுதலை சிறுத்தைகள் வேணும்னு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் நீங்கள் வந்து பாமக பாதிக்கப்பட்டிருந்தால் பாமா பா பாமக பக்கத்தில் நம்ம நிற்க வேண்டிய தேவை இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் பா பாதிக்கப்பட்டிருந்தால் விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி வந்து மாநில அரசினுடைய கூட்டணியில் இருக்குது அவங்க ஒரு கொடி ஏற்றுறதுக்கு போகிறாங்க அந்த கொடியை ஏத்த விடாம அங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி கொடிக்கம்பத்தை வெட்டி போட்ட போது முதல் கண்டன அறிக்கையை அண்ணன் சீமான் தான் வந்து வெளியிடுறாரு அது வந்து பாமக நம்மளை கோஜிக்கும் அப்படின்னு எல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் செய்யல இல்ல அதான் அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை நீங்க உடனடியா கருத்து தெரிவிச்சிடுறீங்க அது வரவேற்கத்துக்கு இல்ல அது அரசுக்கும் மக்களுக்குமானது இங்க பிரச்சனை வந்து பட்டியல் சமூகத்துக்கும் பட்டியல் சமூகம் அல்லாத ஒரு பிரச்சனை வரும்போது இரண்டும் தமிழ்கொடிதானே அப்படிங்கிற ஒரு பார்வையில அப்படி கிடையாது நீங்க சேலத்தில் நடந்தது வந்து அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான மோதல் கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கும் இந்த ப ப பரையர் சமூகத்தை காவல்துறை அதிகாரி மேல்தான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அது வந்து அவர் வந்து அந்த வன்னியர்களை அடித்து விரைத்து விட்டு விடுதலை சிறுத்தைகளை கொடியேற்ற வைக்கலைங்கிற குற்றச்சாட்டு ஆனால் கொடி ஏற்றக்கூடாது அப்படி இப்போ பாருங்கள் நம்ம உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு ப ஒரு பஸ் கிட்ட வச்சு ஒரு ஒரு புகைப்படம் வச்சு மரியாதை செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி பெரும் திரளாக திரண்டு வந்து வன்னியர் சமூகத்தினர் பிரச்சனை பண்ணுறாங்க காவல்துறை நடுவில் நின்று நிற்கிறாங்க பஞ்சாயத்து பேசுகிறாங்க அப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல நின்று வச்சு கொ கும்பிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையானால் உரிமை இருக்குங்கிறார் அந்த உயர் அதிகாரி அப்போ நாங்கள் போய் கும்பிடுறோம் எல்லாம் பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல போய் முழக்கம் போட்டு அவருக்கு மா மாலை போட்டு முழக்கம் போட்டு செய்கிறாங்க அப்ப இது போன்று செஞ்சிருக்கணுமா இல்லையா அங்க காவல்துறை அதிகாரிகள் யார் வந்து யார் அநியாயமா இருக்காங்களோ அவங்களை அடிச்சு விரட்டிட்டு நேர்மையானவர் வாப்பா கொடி ஏற்றிட்டு அதன் பிறகு அவங்க வந்து வெட்டி போட்டாங்க விஷயம் அன்னைக்கு நடந்தது என்னன்னா இரண்டு சமூகங்களுக்கு இடையே மோதல் வருகிற போது அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சைடில் இருக்கிறவங்க அங்கேருந்து வந்து கல்லை தூக்கி போலீஸுக்காரங்களுக்கு முன்னாடி நின்னே கல்லை அடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க எதுவுமே செய்யாம அதை வேடிக்கை பார்த்துவிட்டு இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தடியடி நடத்தினாங்க அதை வந்து நம்ம வந்து கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் கொடியேற்ற முடிய முடியுமா முடியாதா கொடியேற்ற கூடாதா எப்படி சேரிகள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கோ அது மாதிரி தனியாக கொடியேற்றிக்கணுமா விடுதலை சிறுத்தைகளுக்கு அதெல்லாம் நியாயமான கோரிக்கை அது குரல் கொடுத்ததெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தான் நான் கேட்கிறேன் இப்போ பொதுவாக தமிழ் தேசியங்கிறது இந்து தேசியத்துக்கு எதிரானது இந்துத்துவாவுக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ் கருத்தியலுக்கு எதிரானது இப்போ போட்டியே திராவிட தேசியத்தை விட தமிழ் தேசியம்தான் வீரியமாக ஆரியத்தை எதிர்க்குது அப்படிங்கிற ஒரு அரசியலோடு போது இப்போ சில பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தங்களை சத்திரியர் என்று வரலாறு சொல்கிறாங்க அது மனு தர்மம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நாங்கள் சத்திரியருங்கிறாங்க அப்படின்னா பிராமணர் தன்னோடய உயர்வு அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா இதில் தனக்கு கீழே தான் வைசியரும் ச சூத்திரர்னு ஒரு இழி பிறப்பு இருக்குது அவங்களாம் இலி பிறப்புன்னு ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை இது போன்ற கேள்வியே பெரியாரிஸ்ட்டுகளோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ கேள்வி கேட்கும்போது இவங்க இவங்க பக்கம் நின்று கேட்குறாங்கன்னு வரும் ஆனால் வன்னியரும் பறையரும் தமிழர்னு அழுத்தி சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய அமைப்புகள் இந்த நேரத்தில் வன்னியரை பார்த்து பார்ப்பனர்கள் நம்ம எல்லாரையும் தானே இப்போ சொல்லி வச்சிருக்கிறாங்க மனு தர்மத்தில் நம்ம எல்லாரையும் பிரம்மனோட காலில் பிறந்தேன்னு சொல்லியிருக்காங்களே அந்த சுயமரியாதையோட வரணும் சூத்திர வெளிப்படுத்தாமல் இப்படி சத்திரியர் நீங்களே போய் நாலு வர்றதுக்குள்ளே மாட்டிக்கிறீங்க அது எப்படி நமக்கு பெருமையாகும் நம்ம தமிழருங்கிற தானே பெருமை அதுன சத்திரியருங்கிறது பெருமை தமிழில் இனம் தானே நமக்கு பெருமை நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சத்திரியர்னு ஒரு வரலாற்று கற்பிதத்தை நீங்கள் சொல்கிறீங்க இப்படிங்கிற கேள்வியை பெரியாரிஸ்டுகளோ மார்க்சிஸ்டோ கேட்கறத விட தமிழ் தேசியவாதிகள் கேட்கறது கடுமையா எல்லா மேடைகளிலும் சத்திரியர் அரசியல் இப்ப ஒரு ஒரு வாரம் ஓடு இல்ல தொடர் இப்ப நான் சொல்றேன் அதை பெரியாரிஸ்டுகள் மீம்ஸ் போடுறாங்க விடுதலை சித்திகள் மீம்ஸ் போடுறாங்க உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் சத்திரியன் சொன்னா தமிழனுக்கு அவமானம் தமிழனுக்கு எதிராக சத்திரியன் சூத்திரன் தமிழன் தமிழன் தான் எங்களுக்கு பார்ப்பன அடிமைத்தனம் வேணாம் மனு திரும்ப எங்களுக்கு வேணாம் நால் வருணம் வேணாம்னு சொல்லுங்க மருத்துவரையா நீங்க பெரியார் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டீங்க மார்க்ஸை ஏத்துக்கிட்டீங்க நீங்க இப்படி பேசலாமான்னு நீங்க கேட்கலையே இல்லைங்க தொடர் இப்ப நாங்க அதான் சொல்றேன் மேடைக்கு மேடை சாதியத்துக்கு நீங்க சத்திரியர் நால்வரணத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லல அப்படி அவங்க சொல்லும் போது தமிழ்நாட்டின் பெரிய எண்ணிக்கையில உள்ள ஒரு சாதி வன்னியர் சமூகம் வன்னியர் சமூகம் பரையர் சமூகம் தான் தமிழ்நாட்டிலும் எண்ணிக்கையில பெரிய சமூகம் அதுல ஒரு சமூகம் ஒரு இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நான் சத்திரியர் என்று சொல்வதும் பார்ப்பனர்களுக்கு பிடித்த மாதிரியே பேசுவதையும் நீங்களெல்லாம் கிடையாது கண்டிச்சிருக்காங்களா சத்திரியர் தமிழர்கள் சொல்லாதீங்க நாடார் குல சத்திரின்னு சொல்லாதீங்க வன்னிக் சத்திரின்னு சொல்லாதீங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாதீங்கடா நம்ம தமிழை எல்லாரையும் நம்ம அதுதான் தொடர் ஒட்டு மொத்தமா இப்ப நான் நாங்க சொல்றோம் பாருங்களேன் ஒட்டு மொத்தமா நாங்கள் வந்து என்ன முன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரியர் அல்லது வந்து பிராமணர் என்பவர்கள் நமது இனப்பகை அவர்களை வேற இருக்காமல் நம்முடைய இன விடுதலை அப்படிங்கிறது சாத்தியமில்லை நமக்கு இனப்பகையே வந்து ஆரிய பிராமணர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல மருத்துவர் ராமதாசு இந்த கொள்கை உடையவர் தான் அவரும் இப்படி பெரிய ஒரு காலத்துல ஆமா இப்ப கிடையாது இந்த தான் பெரியார் படம் அம்பேத்கர் படம் மார்க்ஸ் படம் கடவுள் இல்லை இது மாதிரி எல்லாம் செஞ்சு கட்சி ஆரம்பிச்ச கட்சி தான் ஆ மார்க்ஸ்ல இருந்து பிரபஞ்சன்ல இருந்து ஒரு பெரிய முற்போக்கு வட்டாரமே அவர் கட்சியில இருந்ததுலாம் உலகத்துக்கே தெரியும் வகுப்பு எடுத்தாரு அம்பேத்கர் மார்க்ஸ் வகுப்பு எல்லாம் அதெல்லாம் வேற இன்னைக்கு அவங்க சத்திரியர்னு சொல்லும் போது வன்னியரும் பறையரும் தமிழ் குடிகள் நம்மளை வந்து இப்படி வந்தேரிகள்லாம் அடிஸ்டாங்கன்னு பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் பதறி போய் இப்போ வன்னியர்கள்னா உழைக்கும் இருக்கும்ப்பா வன்னியர்கள்னா நம்ம அப்பு பாலன் நம்ம தமிழரசன் கலியப்பெருமாள் வந்த கூட்டம் நீங்கள் இப்படி பேசுறீங்க நீங்கள் சத்திரியர்னு சொல்றீங்க அப்படின் பார்ப்பனருக்கு இருக்கு அடிமையா சத்திரியர்னு சொல்லாதீங்க தமிழ்ன்னு சொல்லுங்கள்ல சொல்லணும் நீங்க தொடர் அதை தான் நான் சொல்றேன் இதுக்கு கண்டனம் வரலையே தொலை சமீபத்தில் ஒண்ணுக்கு இல்லை அப்படி சத்திரியர்னு அவங்க சொல்லும் போது நீங்கள் கண்டிக்கலையே இப்ப இல்ல இப்ப நான் சொல்றேன் சொல்றேன் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் நான் அடிப்படையிலேயே இந்துத்துவத்தை எதிர்க்கிற போது அடிப்படையிலேயே மனு தர்மத்தை நான் எதிர்க்கிற போது ஒட்டுமொத்தமாக சமஸ்கிருதம் மனு தர்மம் இந்துத்துவ சிந்தனைகள் பிராமணியம் அவர்களுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையுமே நான் வந்து வேறறுக்கணும் அப்படிங்கும்போது நான் இதையெல்லாம் உள்ளடக்கி தானே நான் வந்து பேசுறேன் நீங்கள் எதிர்க்கிறீங்க தோழர் நான் கேள்வியை உங்களை நோக்கி கேட்கல நீங்க த கனிப்பட்ட முறையில் ஒரு நாத்திகரா புன்முதல்வாதியாக கம்யூனிசவாதியாக சாதி ஒளியும்னு நினைக்கக்கூடிய ஒரு தமிழர் உணர்வுடையவராக வன்னீர் பறையர் ஒற்றுமையை விரும்பக்கூடிய ஒரு தமிழராக இருக்கீங்கிறத நான் கேள்வி கேட்கல ஆனால் உங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகள் இப்படி இடைநிலை சாதிகள் தங்களை அறியாமல் தங்களை ஒரு ஆண்டபுரம் முறை சத்திரியர் என்று சொல்லும் போது இது ஒன்னு அடையாளம் இல்ல இது ஒன்னு அடையாளம் இல்ல தமிழருங்கிறதா அடையாளம் நீயும் ஒண்ணுதான் நீயும் நாடாரும் ஒண்ணுதான் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு அந்த நேரத்துல பேச அப்படிதான் நாங்கள் தொடர்ச்சியா வந்து பேசிட்டு இருக்கோம் இப்ப இப்ப நாம் தமிழர் சீமான் அவர்கள் இப்ப இந்த ச நெருப்பிலிருந்து வந்தது சத்திரியர் இந்த மாதிரி வரலாறு பேசும்போது ஏன் இப்படி பகுத்திருவிக்கு ஒவ்வொரு பேசுறீங்கன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரா இல்லை நிறைய பேசியிருக்காரு இப்போ சமீபத்தில் பேசி சமீபத்தில் பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இருக்கிற மேடையிலேயே அவர் பேசியிருக்காரு நானுமே வந்து விமர்சித்து கடுமையாக வந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அது என்னன்னா இந்த கதைகள் எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் நம்ம வந்து இங்கே ஆண்ட பரம்பரை அப்படின்னு எவனும் கிடையாது எல்லோரும் குதிரை மேலே ஏறிட்டு ஒரு வாழை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாண்டா இப்படியெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ சமீபத்தில் வந்து மதுரை மணிக்குறவனுடைய நிகழ்வில் நினைவேந்தல் நிகழ்வில் கூட நாங்கள் பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் விமர்சித்தான் வந்து பேசணும் இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு விழால போய் ஆண்ட பரம்பரை பேசுகிறான்னு சொல்லியிருக்கீங்க அதை வன்னியர் விழாலையோ நாடார் விழாலையோ பேசும்போது இன்னும் சிறப்பாக இருக்குமே அது போக சமூகங்கள் தானே இப்போ அப்படி பேசிக்கிட்டு நான் என்ன கேட்குறேன்னா யார் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ எதிர் எதிர் கருத்தியெல்லாம் எதிர் முறையில் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் தமிழ் தேசியர்கள் ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்ஸு பரிவர் இயக்கங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் இந்துத்துவத்தை கடுமையாக விமர்சிக்கிறோம் அப்போ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கிட்டத்தட்ட அது வந்து பிஜேபியினுடைய ஒரு அடிவேரடியாக ஆர் எஸ் கட்டுப்பாட்டில் இயங்குறது மாதிரியான ஒரு அரசியல் கட்சியா அந்த கட்சி இருக்கு அது எங்க என்னை கூட்டி அது மேடையில கொண்டு போய் நிறுத்த போகுது நான் வந்து அவர்களை நாங்கள் விமர்சிப்பதற்கு இது போல உங்களை போன்றவர்கள் கேள்வி கேட்கிற போது நாங்கள் முன்வைக்கிறது தான் அந்த அந்த அதற்கெதிரான செய்தியா இருக்கு எங்களுடைய கருத்து தான் பாமக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அமைப்பா மாறிடுச்சுங்கிறது சீமானுடைய கருத்துமா இல்லை நூறு சதவீதம் வந்து அது என்ன அவர் அன்புமணி வலியை புரிஞ்சுக்கணும்ல சொல்றேன் இல்லைங்க சொல்லு அவருடைய கருத்து கிடையாது என்னுடைய கருத்து புரியுதுங்களா சீமான அவர்களுடைய கருத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து என்ன கருத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் சொல்றது என்னுடைய கருத்து நான் பார்க்கிற போது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து தனக்கு எதிர்கருத்து சொல்லிட்டாங்கிறதுக்காக அவனை எட்டி உதச்சினா நான் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் தர்றேன்னு சொல்கிறது வந்து ஆர்எஸ்எஸோட கருத்து தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்து அப்படின்னு சொன்னால் திருடன் அப்படின்னு பொருள்னு சொன்ன உடனேயே வடநாட்டில் இருக்கிற ஒருத்தன் அவர் கலையை கொண்டாந்து கொடுத்தேன்னா நான் ஒரு கோடி ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னான் அப்போ இது யாரோட புத்தி அப்படிங்கிறது புரியுதா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் புத்தி வேரோடி போச்சு சொல்கிறவன் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கீழே வரைக்கும் அந்த இந்துத்துவ சிந்தனை வேரோடி போயிருக்கிறதுனால தான் அடித்தா காசு தர்றேன் வெட்டுனா காசு தர்றேன் எட்டி உதச்சா காசு தர்றேங்கிற சிந்தனை உங்களுக்கு வந்து உருவாயிருக்கு அப்போ தமிழ் சமூகத்தில் இந்த பிரிவினையை வந்து விரும்புகிறது யார் சாதிய பிரிவினை கூர்மையடையணும்னு நினைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவர் இயக்கங்கள் தான் நினைக்குது ஏன் நினைக்குது ஏன்னா அவனுக்கு வந்து நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் உள்ளே போற முடியாது தனித்தனியாக இருந்தால் தான் ஒருத்தனை ஒருத்தனை மோத விட்டு இது நம்மளை பிரித்த ஆண்டு இந்தியா முழுசும் எப்படி வந்து இன்னைக்கு மத ரீதியாக பிரித்து வைத்திருக்கிறானோ சாதி ரீதியாக பிரித்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அடித்து கொள்றாடுகளோ அது தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க சனாதனமும் வைதிக சிந்தனையும் தான் தமிழனுக்கு எதிரிங்களில் நீங்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் சமூகத்தில் இந்த இந்துத்துவ சிந்தனை சங்க பரிவர் இயக்கங்களோட நடவடிக்கை என்பது மிக வேகமாக வளர முடியாமல் இருப்பதற்கும் இந் தமிழ் சமூகம் என்பது அறிவு சார்ந்த சமூகம் துய சுய சிந்தனை உள்ள சமூகமாக இருக்கிறதுனால தான் இல்லைன்னா இந்நேரம் கபாலிகரம் பண்ணிட்டு போயிருப்பான் புரியுதுங்களா இங்கே நாங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறது தமிழ் தேசியர்கள் ஆகிய நாங்கள் இ குற்றச்சாட்டாக முன்வைக்கிறது என்னன்னா ஆர்எஸ்எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் கிராமங்கள் தோறும் இன்றைக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கான சக்தியை இன்னும் நாங்கள் பெறாமல் இருக்கிறோம் சக்தியை பெற்றிருக்கிற திராவிட சிந்தனையாளர்கள் நான் வந்து அரசியல் கட்சிகளை பேசல ஆமாம் திராவிட சிந்தனையாளர்கள் பொதுவுடைமை சிந்தனையாளர்கள் இன்னும் வந்து இது போன்ற சிந்தனையாளர்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் கவனம் செலுத்தி உள்ளுக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கடுமையாக வேலை இருக்கு கிராமங்களில் இருக்கிற கோவில்களை கூட உளவார பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதம் அந்த ஊரில் தங்கி அந்த சாதாரண எங்கள் ஊர் ஐயனார் கோயில் எங்கள் ஊர் பிடாரி கோயிலெலாம் வந்து வெயிலையும் வேனல்லையும் தான் நிற்கும் இவன் வந்து அதை இடிச்சிட்டு கோயில் கட்டி கும்பகாசகம் பண்ணுறான் இதன் மூலமாக பார்ப்பனர்களை திரும்ப நக சிறுநகரத்தில் வாழ்கிற பார்ப்பனனை வந்து பூஜை பண்ணுறதுக்கு அவன் வந்து சம்பளத்துக்கு பூஜை பண்ண வைக்கிறான் ஒரு பெரிய கல்ச்சுரல் சேஞ்சை வந்து உருவாக்குறான் கடவுள் சிந்தனையை விதைக்கிறான் இதை தடுத்து நிறுத்தாமல் இருப்பது பெரும் குற்றங்கிறது தான் என் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது கண்டிப்பாக இன்று கருத்துரிமை சனாதன எதிர்ப்பு தமிழர் அரசியல் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் இந்த நிலையில் எந்த அளவுக்கு அரசியல் ஒரு ஒரு வீரியமாக இருக்குது இதனை இன்னும் நாங்கள் எந்தளவுக்கு கொண்டு போகிறோம் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் தோழர்